திமுக இளைஞரணி மாநாட்டில் 500,000 பேர் பங்கேற்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான K.N.Nehru தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற உள்ளதாகவும், இதில் மாநாடு பந்தல் மற்றும் சுற்றியுள்ள இடங்களில் என 500,000 பேர் பங்கேற்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் மற்றும் வசதிகள் செய்யப்பட்டு இருப்பதாக கூறினார். மேலும் மாநாட்டிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்களை GPS முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டு பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருப்பதாகவும், மாநாட்டிற்கு வரும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கிட தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எங்களுடைய கணிப்பு என்பது மாநாட்டுக்குள்ளாக ஒரு 2,50,000 பேர் இருக்கலாம், மாநாட்டுக்கு வெளியில் ஒரு 2,50,000 பேர் இருப்பார்கள். இது ரெண்டும் நாங்கள் 500,000 பேர் எதிர்பார்க்கிறோம். அந்த அளவிற்கு வரும் அனைத்து இடங்களிலும் இளைஞரணி தோழர்கள் திரண்டிருக்கிறார்கள். பேருந்து வசதிகள் எடுத்திருக்கிற அங்கங்கு கேட்டிருக்கிறத கணக்கை வைத்து இந்த சேலம் மாவட்டம் மட்டும் 3 மாவட்ட செயலாளர்களும் 1,200 பேருந்துகளில் எடுத்து வருகிறார்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டும். எனவே ஒரு மிகப்பெரிய மாநாடாக இந்த மாநாடு அமையும். தலைவர் அவர்கள் சொன்னது போல இதனுடைய பிரகடன மாநாடாக தேர்தல் நேரத்திலே அடுத்து வருகிற தேர்தலில் நேற்று பேசுகிற போது பாராளுமன்ற தேர்தலினுடைய நம்முடைய முன்னேற்பாடுகள் தொடக்கமாக இந்த மாநாடு அமையும், வெற்றி மாநாடாக அமையும்.